நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் அரசிதழில் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இன்று முதல் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. 2014 முன்பு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என்பது இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இது தொடர்பாக பாஜக மாநில துணைத்தலைவர் கனக சபாபதி தமது டிடி அலைவரிசைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது மிக முக்கியமானது. சுதந்திரத்தின் போதே மகாத்மா காந்தி அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், சர்தார் பட்டேல் அவர்கள், நேரு அவர்கள், அப்போதிருந்த பல கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பலரும் இந்த குடியுரிமை சட்டம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் நமக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அப்போதைய பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், இந்த இரண்டிலுமே சிறுபான்மையினர், குறிப்பாக இந்துக்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் ஆகியோர் துன்புறுத்தப்பட்டனர். அதற்காக துன்புறுத்தப்பட்ட அந்த சிறுபான்மையினருக்கு இங்கே வந்து வாழ்முறைமை கொடுப்பது, உரிமை கொடுப்பது என்பது. ஏனென்றால் இது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலே அப்போது போடப்பட்ட லியாக்கத் அலி கான் நேரு ஒப்பந்தத்திலேயே இருக்கிறது. ஆனால் நாம் சிறுபான்மையினர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி அவர்களுக்கு எல்லா வகைகளிலும் முன்னேறுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் அப்படி இல்லை. பிறகு பாகிஸ்தான் பிரிந்த பின்னாலே வங்காளதேசத்தில் அந்த பிரச்சனை வந்தது நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். அப்போது பாகிஸ்தானில் சுதந்திரத்தின் போது ஏறத்தாழ 15 விழுக்காடு பேர் இந்துக்கள் இருந்தோம். இன்றைக்கு 1.5 விழுக்காடு வந்துவிட்டது. தினசரி கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுகின்றன. அதே மாதிரி வங்காளதேசத்தில் 25 விழுக்காட்டுக்கு பக்கத்தில் இந்துக்கள் அப்போது இருந்தார்கள். இப்போது சிங்கிள் டிஜிட், ஒரு டிஜிட்டில் வந்து விட்டார்கள். 2-5%, 6%, 7% என்ற அளவில். ஆப்கானிஸ்தானத்தை பொறுத்தவரையில் இந்துக்கள் என்பவர்கள் மிக குறுகிவிட்டார்கள். சீக்கியர்கள் ஒரே ஒருவர் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கு துன்புறுத்தப்படக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களுக்கு வாழ்முறைமை கொடுப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது. இது ஐநா சபையில் உலகம் முழுவதும் இந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இது. இதை வாக்கு வங்கி அரசியலுக்காக இதற்கு முன்னாலே ஆட்சி செய்த அரசுகள் செயல்படுத்தவில்லை. பாரத பிரதமர் உறுதியாக மக்களினுடைய நலன் கருதி இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு இந்த தேசம் முழுவதும் ஒருமித்த அளவில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம்.